அஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரவை பணியாரம் செய்து காட்டுறேன். நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். நம்ம தயிர் விட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவைன்னா நீங்கள் ஒரு அரை கப்பு தயிர் விட்டுக்கலாம். விட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம மாவில் போட்டுக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இட்லி மாவும் கட்டி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம். நல்ல கல் காஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இப்படி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். கார சட்னி, தக்காளி சட்னியும் இதுக்கு டச்சாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.